நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹ் உங்களை நிறைய பேர் என்கிட்ட ஐயக்கா எனக்கு பூவே பூக்க மாட்டேங்குதுக்கா என்னோட செம்பருத்தி நானும் என்னெல்லாம் உரம் கொடுத்து பார்த்துட்டேன் பூவே பூக்க மாட்டேங்குது அப்படியே பூத்தாலும் மாதத்துக்கு ஒரு பூ பூக்குது என்னக்கா பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இந்த செம்பருத்தி செடி இது வந்து நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மே மாதம் எங்கள் ஊரில் வந்து தண்ணி கொஞ்சம் அந்த வருஷம் கஷ்டமாக இருந்தது அந்த நர்சரியில் தண்ணி ஊற்ற முடியாமல் செடியெல்லாம் சேலில் விற்றுக்கிட்டு போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சேலில் ரொம்ப சீப்பாக ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இந்த செம்பருத்தி செடி வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கிட்டு வந்தப்போ ஒரு பூ கிடையாது ஒரு முட்டு கிடையாது நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பூ மொட்டும் இல்லாமல் எந்த ஒரு பூச்செடியும் வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு ஆனால் நான் துணிஞ்சு அதை அப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் பூக்கவே இல்லை நானும் வந்து தலைவளக்கா நின்று தண்ணி குடிச்சு கூட பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எல்லாம் என்னெல்லாம் சா போட முடியுமோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டு பூக்கவே இல்லை அந்த செடி அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு அப்புறம் அதில் முதல் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் இந்த இந்த க அந்த எட் இந்த ஒ எட்டு மாதத்துக்கு அப்புறம் என்னோடய பூச்செடியை நான் எப்படி பூக்க வச்சேன் நான் என்னெல்லாம் ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க என்னோட செடி முதல் பூ பூத்தது அந்த முதல் பூவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு பிட்டியா இருக்கு அந்த செடி அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதாங்க முதல்ல முதல்ல அந்த பூ முட்டு வச்ச ஒரு பூ எனக்கு அன்றைக்கி இருந்த சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் செடி பரவாயில்ல இது ரெண்டாவது தடவை பூத்த பூவு இந்த பூ கூட பாருங்களேன் எவ்வளோ பரிதாபமாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பூக்கும் இப்போ பார்த்த பூக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப இதாக இருந்தது ஆனால் இது இப்போ இந்த செடி வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஒன்றரை வயசு ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பூவாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் நல்லா பெருசாக ப்ரைட்டாக அப்படியே சும்மா அவ்வளோ செமையாக இருக்கும் இந்த தொட்டியில் தான் நான் ஆக்சுவலாக வச்சுருந்தேன் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறதே நம்ம இந்த தொட்டியில் நான் வச்சதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் செம்பருத்தி செடியில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த செம்பருத்தி செடி வேறு விட்டு அந்த தொட்டி எல்லாம் வேறு போய் நிறைச்சதுக்கு அப்புறம் தான் பூ பூக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு நம்ம எப்பயுமா ரெகுலராக வைக்கிற மாதிரி மண் தொட்டியில் வைங்க இல்லாட்டினா சின்ன தொட்டி சின்ன பிளாஸ்டிக் தொட்டியில் வைங்க நீங்கள் எவ்வளோ பெரிய தொட்டியில் வைக்கிறீங்களோ அவ்வளோ லேட்டாகவும் பூ பூக்க அந்த வேறு எல்லாம் அந்த தொட்டி முழுசாக பரவினதுக்கப்புறம் தான் வந்து பூ பூக்கும் இன்னொரு மொட்டு வச்சு பூ பூக்கும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்டில் எனக்கு வந்து பூரா பிரான்ச்சஸ்ங்க ஒரு இடம் கூட அந்த தண்டில் மிச்சம் இல்லாமல் அந்த தண்டு முழுமைக்குமே இந்த மாதிரி குட்டி 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 ஆன் ஃபுல்லாக பிரான்ஞ்சஸ்ஸு அந்த பிரான்ஞ்சு வந்து வளரவும் வளராது மொட்டும் வைக்காது சின்னுடு சின்னுடாக இருக்கும் சின்னுண்டு சின்னுடாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே கரண்டி விட்டுட்டேன் கரண்டி விட் சுரண்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த எல்லா பிரான்ச்சஸையும் சுரண்டி விட்டுட்டேன் ஒன்லி ஒரு நாலு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாலு இல்லை அஞ்சு பிரான்ச்சஸ் மட்டும் விட்டுட்டேன் மத்தபடி எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து நான் கரண்டி விட்டுட்டு அது பிரான்ச்சஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் வச்சுக்கிட்டே இருக்கும் வைக்க 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 நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க உடச்சி விட்டுக்கிட்டே இருங்க ஒன்லி ஃபோர் பிரான்ச் அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க அதாவது நீங்கள் பிகினிங் பீரியடில் இருக்கும்போது செடி பெருசானதுக்கப்புறம் ஓகே பத்து பிரான்ச் கூட இருக்கலாம் ஆனால் செடி சின்னதாக இருக்கும்போது ஒரு நாலு பிரான்ச் மட்டும் இருந்தால் போதுமானது இப்போயுமே நான் நாலு அஞ்சு தான் மெயின்டைன் பண்ணிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா கொத்தி கொத்தி விடணும் அட்லீஸ்ட் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையே அது இந்த மாதிரி மேல் மண்ணை கொத்தி விடணும் எவ்வளோ இறங்கி போயிருக்கு பார்த்தீங்களா இந்த குளிரில் என்னால் மாநிலம் வந்து உட்காரவே முடியல குளிர்து அதனால தான் அதை செய்கிறதே இல்லை நான் இந்த மாதிரி நல்லா கொத்தி விடுங்க கொத்தி விட கொத்தி விட வேருக்கு வந்து நல்லா வந்து ஒரு காற்று கிடைக்கும் ஸோ வந்து செடி நிறைய புது பிரான்சஸ் வைக்கும் புது வேரும் வைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணிவிடுங்க ப்ரூனிங் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் மூணு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரூனிங் பண்ணிவிடுங்க இப்போ ஜான்வரி லாஸ்ட்டில் இருக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணிவிடலாம் செடியை ப்ரூனிங் பண்ணுறதுனா இந்த க்ரோயிங் டிப் எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுறது அதுதான் வந்து ப்ரூனிங் பண்ணி விடுறது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு உரம் தயாரித்து வச்சுருக்கோம் அந்த உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் அந்த செடியை வந்து தண்ணி ஊற்றாமல் வைங்க என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாதீங்க பட்டணி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது பஸ்ட் ரெண்டே ரெண்டு நாள் தான் ரொம்ப நாள்லாம் வேண்டாம் நம்ம அந்த போகன் விழாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் பத்து நாள் கூட தண்ணி விடாமல் வைக்கலாம் ஆனால் செம்பருத்தி அப்படி இருக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு நாள் தண்ணி ஊற்றாமல் வச்சுருங்க இந்த உரம் போடுறதுக்கு முன்னாடி இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பொட்டாசியம் ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டாசியம் இருக்கக்கூடிய ஒரு உரங்க அது நான் என்னென்னமோ உரம் போட்டு செ பூக்காத செடி இந்த உரத்தில் செம்மையாக பூக்கு பூக்குது இது நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் நான் இதை இதை வந்து நம்ம அந்த செடியோட வேர்லேருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் விட்டுட்டு பக்கத்தில் கூட போடலாம் இது ஒன்றும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் தான் பட் நம்ம வந்து அந்த ஒரு அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு வேர்லேருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக குளிப்பறிச்சு அப்படியே போட்டு விடுங்க இந்த ஃபர்டிலைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பயங்கரமாக அதில் இருக்குது அதனால பூ பூக்காத பூ செடி கூட பூத்துரும் நீங்கள் எல்லா செடிக்கும் இதை போடலாம் ரோஜா செடிக்கு போடலாமா அப்படின்னு உடனே கேட்பீங்க ரோஜா செடிக்கும் போடலாம் பூக்காத எல்லா செடியுமே நல்லபடியாக பூக்கும் இதில் இது வேறு ஒன்றும் இல்லை வெந்தயத்தை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பச்சை வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த உரம் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சளைக்க தண்ணி விட்டுடுங்க சளைக்க அப்படின்ற வார்த்தைங்களில் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில சளைக்க அப்படின்னா நல்ல டீப்பாக தண்ணி ஊற்றுறது இது இந்த ஃபர்டிலைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து வரவே வராது ஸோ வந்து நீங்கள் இது எறும்பு எறும்பு வரலை அப்படின்னாலே ஹைபிஸ்கஸ் அந்த செம்பருத்தி வந்து ரொம்ப நல்லா வரும் எறும்பு இல்லை அப்படின்னா இந்த செடியில் அந்த மிலிபாக்ஸ் வராது மீலிபாக்ஸ் வராது ஈஃபிக்ஸ் வராது செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இதுதான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முதல்ல வந்து சின்ன சின்ன பூவாக பூத்துட்டு இருந்தது இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பூத்த பூ அதை வந்து நான் கூகுள் ஃபோட்டோஸில் வீடியோஸில் போய் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் என்னோடய கேமராவில் கூட இல்லை பாருங்கள் பழைய பூ எப்படி இருக்குது இன்றைக்கி இப்போல்லாம் பூக்கிற பூ வந்து இன்னும் நல்லா பெருசாக இதழ்கள்லாம் அழகாக அந்த மாதிரி சுருங்காம நல்லா பெரிய இதழ்களாக வருது தொடர்ந்து இந்த ஃபர்டிலைசரை மாதம் ஒரு தடவை கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி நான் வேற என்னெல்லாம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நீம் ஸ்ப்ரே நீம் ஆயில் வந்து இந்த இனி வர்ற காலங்களில் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாரம் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சாயில் வந்து நல்லா ஹெல்த்தியான ஒரு சாயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் தான் நமக்கு வந்து செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடி ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூச்சிலாம் வராது இந்த மிலிபாக்ஸோ இல்லை ஏஃபிட்சோ வராது வேறு என்ன சொல்ல மறந்துருக்கேன்னு இருக்கேன் அப்புறம் வந்து சொல்ல மறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்ல ஒரு வெயிலில் வைக்கணும் செம்பருத்தியை க்ரீன் ஷேட் நெட் போட்டு அதுக்கு கீழே வச்சோம் அப்படின்னா பூச்சிகள் வந்து கொஞ்சம் வர பூச்சிகளோட வரவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் வெயில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெயில் தேவை குறைஞ்சது ஆறு மணி நேரமாவது இந்த செம்பருத்திக்கு வெயில் கிடைக்கும் வேற ஏதாவது சொல்ல மறந்துருப்பேன்னா மறந்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஏன்னா செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை அதை வந்து அதில் வந்து நிறைய பூக்களை நான் எனக்கு கிடைச்சது அதனால் வந்து என்னால் கரெக்டான அட்வைஸ் கொடுக்க முடியும் தேங்க்யூ காட் யூ